தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல தமிழகத்தின் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கும் எங்கள் சின்னவரையும் சிறுபான்மையின நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள எங்கள் மாவட்ட கழக செயலாளர் சாமு நாசர் அவர்களையும் வாழ்த்தி மகிழும் காஞ்சனா சுதாகர் பொதுக்குழு உறுப்பினர் பூந்தமல்லி நகர்மன்ற தலைவர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்தில் புன்னை பாலு, ரவுடி திருவேங்கடம் உட்பட 28 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் போலீசார் பிடியிலிருந்து தப்பி ஓடிய கொலையாளிகள் திருவேங்கடம், ரவுடி சீசிங் ராஜா ஆகியோர் போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை செம்பியம் போலீஸ் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். இதில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு சிறையிலிருந்து திட்டம் தீட்டிய நாகேந்திரன் முதல் குற்றவாளியாகவும், இரண்டாவது குற்றவாளியாக தலைமறைவாக உள்ள சம்போ சிந்திலும், மூன்றாவது குற்றவாளியாக அஸ்வதாமனும் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களில் 25 பேர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.